ஆயில் குடிக்காம நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முக்கியமான பிரெட் கிராம்ஸை எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு நிறைய டிப்ஸோட பார்க்க போகிறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் நான் இப்போது சில பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன் அதை இப்போ கைகளால் ஜஸ்ட் ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கங்க புது பிரெட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஃப்ரீசர்ல ஒரு நாள் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்சம் ஹார்டாயிரும் இல்லைன்னா தோசை தவால ரெண்டு பக்கமும் லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் பிரெட்டை நார்மலாக வச்சாவே லேசா காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ் நான் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பிரெட் துண்டுகள் ரெடியா இருக்கு இப்போ அடுத்ததான் மிக்சி ஜார்ல கொஞ்சம் பிரெட் துண்டுகளை சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்க போறேன் ஏற்கனவே நல்ல காஞ்ச பிரெட் அப்படிங்கிறதுனால பல்ஸ் கொடுத்தாவே நல்லா அரைப்பட்டு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் பிரெட் கிராம்ஸ் அரைப்படும் ஸோ இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அப்படியே வந்து கட்லெட் அல்லது ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மேலே கூட் கொடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ அடுத்ததான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பும் இருக்கு அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு குறைவான தீல வறுத்து எடுத்துக்க போறோம் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் எல்லாம் வேணாம் கலர் மாதிரி கரைஞ்சிரும் கண்டிப்பாக குறைவான தீயில மூணு அல்லது நாலு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க மெது மெதுவாக லேசாக கலர் மாதிரி அந்த பிரெட்டில் உள்ள ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அந்த மாதிரி மெது மெதுவாக வறுத்து எடுத்துக்கங்க இதை பாருங்க இந்த மாதிரி நல்லா நர நரப்பாக இருக்கணும் லேசாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த பிரெட்டோடைய ஈரப்பதமே தெரியக்கூடாது ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க வறுக்காத அந்த பிரெட் தூள் வந்து எவ்வளோ ஈரப்பதத்தோடு இருக்குது அப்படின்ட்டு வறுக்கும் அந்த கிறிஸ்பினஸ் கிடச்சிடும் நம்ம ஸ்நாக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஆயில் குடிக்காமல் இருக்கும் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா வந்துருச்சு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்த எல்லாத்தையுமே குறைவான தீல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை வந்து நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணாதான் நல்லா கிறிஸ்பியா அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி வறுக்காமல் ஜஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்படியே கோட் பண்ணி செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரெட்ல உள்ள ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதால நிறைய ஆயில் குடிக்கும் நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே நிறைய ஆயில் குடித்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுக்கணும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து பிரெட் கிராம் செய்யும் போது அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும் அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ரெண்டு மாசத்துக்கு மேலேயே கூட நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அதே மாதிரியே ரெண்டாவது பேட்சும் நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு பாருங்க நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு லேசா ஆறி வந்த பிறகு இதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் நார்மலாக வெளிலையோ இல்ல ஃப்ரிட்ஜிலையோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பிரெட் கிராம்ஸ் ரொம்ப சுலபமாக பார்த்துருக்கோம் வீட்டில் மிஞ்சி போன காஞ்சி போன பிரெட் துண்டுகள் இருந்தால் போதும் இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பிரெட் கிராம்ஸ் செஞ்சு எந்த விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காமல் அந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான பிரெட் கிராம்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ